வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாகேஸ்வரிஸ் கிச்சன் இன்றைக்கி நான் வல்லாரக்கீரை பறிக்க போகிறேன் வல்லாரக்கீரையை நான் தொட்டியிலேருந்து கொஞ்சம் நிலத்துலேயும் வைக்க போகிறேன் ஸோ எப்படி நான் வந்து அதை ப்ரூன் பண்ணுறேன் எப்படி கட் பண்ண போகிறேன் அதே மாதிரி எப்படி நான் அதை நிலத்துலேயும் வைக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் நாகேஸ்வரிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ நான் எப்போல்லாம் புது புது வீடியோ போடுறனோ நீங்கள் உடனுக்கு உடனே பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா இது வந்து நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த செடி நான் வாங்கி வளர்ந்துட்டே தான் இருக்குது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல ஆனால் தண்ணி மட்டும் ரெகுலராக இந்த செடிக்கு ஊற்றணும் நீங்கள் தண்ணி ஊற்றுறது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து வாடின மாதிரி ஆகிடும் முதல்ல வந்து இதில் இந்த கீரையை நம்ம இந்த இங்கே இந்த தண்டோட இந்த மாதிரி கட் பண்ணோம் ஏதாவது ரூட் இருந்ததுன்னா அதை கட் பண்ணாதீங்க வெறும் இலையை மட்டும் நம்ம எனிவே இலையை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் தண்டு வந்து பிஞ்சாக இருந்ததுன்னா நீங்கள் தண்டு கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி காம்போடு சேர்த்து மட்டும் பறிங்க நம்ம புதினாக்கு கிள்ளி கிள்ளி விட்டால் நிறைய வளரும்ல அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் எவ்வளோ கிள்ளி கிள்ளி விடுறீங்களோ அந்த அளவுக்கு இது வளர்ந்துட்டே தான் இருக்கும் வேரோடு பிடுங்கிடாதீங்க வேரோடு பிடுங்கிட்டிங்கன்னா வந்து அதுக்கப்புறம் திருப்பி அதை ரீயூஸ் பண்ணணும் அதனால் வெறும் இலை மட்டும் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி எடுத்துக்கோங்க குட்டி எடுக்கக்கூடாது அது இன்னும் வளரணும் பெருசு தான் எடுக்கணும் கரெக்ட் லைத்யா கட் பண்ண மலாய்த்தியா ஹெல்ப் மீ அவர் ப்ளீஸ் ஓகே நான் இந்த இலை இலையும் வந்து நான் இப்போ பறித்து யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நான் இலையை பறிச்சுட்டு நான் அப்புறமா காட்டுறேன் ஸோ நான் இது எல்லாத்தையுமே நான் வந்து ப்ரூன் பண்ணிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து நான் அப்பப்போ இது செடிக்கு போடுற இது இது ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இதில் வந்து வேர் நிறைய ஃபுல்லாக வேர் வந்துருச்சு இடமே இல்லை பாருங்கள் இதில் ஃபுல்லாக வேர் இருக்குது ஸோ இதில் வந்து நிறைய ஃபுல்லாக தொட்டி ஃபுல்லாக வேர் வந்துட்டதுனால அடுத்த பக்கத்தில் வந்து இன்னொரு செடி வளர்கிறதுக்கு இடமே இல்லை ஸோ வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி ரூட்ஸ் எடுக்கணும் யா கொஞ்சம் இப்போ கட் பண்ணீங்களே அந்த ரூட்ஸ் வெளியே எடுக்கணும் ஸோ நம்ம இதில் நல்லா கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி ரூட்ஸை வெளியில் எடுத்துருங்க ஸோ இதுவுமே ரூட்டு தான் இதை வச்சாலும் வளரும் நம்ம இதை பிடுங்கியிருக்கோம் இங்கே பாருங்கள் இது ரூட்டு இங்கே இதில் இருக்கிற ரூட்ஸு இது எல்லாமே நம்ம வந்து இப்போ போய் நிலத்தில் வைக்க போகிறோம் நான் இன்றைக்கி இவ்வளோ கீரை பறிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 4 கட்டு கீரை இருக்கும் அவ்வளோ கீரை வந்திருக்கேன் இன்றைக்கி இந்த கீரையை வந்து நான் இவ்வளோ கீரை இன்றைக்கி பறிச்சிருக்கேன் இந்த கீரை நம்ம புதினா வளர்க்குற மாதிரியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நட்டு வச்சு நம்ம வளர்க்க போகிறோம் நான் வந்து இந்த தொட்டிலேயே தான் இதை 2 வருஷமாக வச்சுருக்கேன் 2 வருஷமும் எனக்கு கீரை கொடுத்துட்டே தான் இருக்குது எப்போவுமே இதை டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது இந்த கீரை நம்ம புதினா வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து காஞ்சி போயிடும் ஆனால் இந்த கீரை வருஷம் ஃபுல்லாக விளைச்சல் கொடுத்துட்டே இருக்கும் அந்தளவுக்கு வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே ஒரு கீரை இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா வந்து இதை நீங்கள் தாராளமாக வீட்டில் வளர்க்கலாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒரு கீரை நம்ம ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய மருத்துவ குணம் இருக்கிற இந்த கீரை நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கெலாம் இதை ரெகுலராக கொடுத்துட்டே வாங்க அவங்க ஞாபக சக்தியும் நல்லா வளரும் இலை சைஸ் நான் காட்டுறேன்னு சொன்னேன்ல பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இலைன்னு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இலைன்னு நீங்கள் வந்து கிரவுண்டில் வைக்கும்போது இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய இலையாக வந்திருக்குன்னு
நீங்க இந்த கீரையை தொட்டியில வளர்க்கும் போது வந்து சைஸ் வந்து ஒரு ஆவரேஜ் சைஸ்ல தான் இருக்கும். குட்டியில இருந்து ஒரு ஆவரேஜ் சைஸ்ல தான் வளரும். இதையே நீங்க வந்து நிலத்துல வச்சிங்கன்னா நல்லா நல்லா ஒரு இவ்வளோ அகலமா கை அகலத்துக்கு கூட இலை சைஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், நீங்க நிலத்துல வச்சு பாருங்க, இன்னும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். புதினா வந்து புதினா நம்ம நிலத்துல வச்சோம்னா வந்து ரூட் எங்க பார்த்தாலும் போயிட்டே இருக்கும். இதுவும் போகும், ஆனா வந்து ரூட் இவ்வளோதான் ஹைட் இருக்கும். ரொம்பலாம் ரொம்ப டெப்தா நம்ம புதினா மாதிரி அப்படியே வேர் பரவி பரவிட்டு எல்லாம் போகாது. வெறும் அந்த தண்டு கிட்ட வர இடத்துல மட்டும் இவ்வளோ இவ்வளோ இவ்வளோன்றதான் வரும் அந்த வேர். அதனால இதை வந்து நீங்க கிளியர் பண்ணணும்னு நினைச்சாலும் ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நம்ம புதினா வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸி இல்லாது. நீங்க என்னதான் புடிங்கி விட்டாலும் அது திருப்பி வளர ஆரம்பிக்க தான் செய்யும். ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி வளர்க்கறது. ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே கிரவுண்டில் ஸோ இது மாதிரி எடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே ரூட் வந்திருக்குல்ல, அதை மட்டும் இதுக்குள்ளே கீழே கிரவுண்டில் வச்சு மூடிட்டிங்கன்னா நல்லா வளரும். ஸோ ஒரு ஒரு கட்டிங் இடத்துலையும் அப்படியே இப்படி மூடி மூடி வச்சுட்டே வந்துங்க பாருங்க. இது வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும். ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய இது இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாகவே வந்து ரூட்ஸ் அங்கங்கே ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம இதுலேருந்து எடுக்கலாம். இப்படி எடுத்துட்டு இப்படியே வச்சு மூடிடலாம். And then we are going to plant it here. You can separate it if you want. What happens if you separate it? You will get more. See, I got this and I got the root here and I will get root here as well. So I got two plants here. So one here and one here. And a plum grow over there. சி இதுவும் ரூட்டு தான். இதையும் வந்து அங்கங்கே அப்படியே சும்மா வச்சு வச்சு விட்டிங்கன்னா வளர்ந்துடும். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து நடப்போகிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இதில் இது இது இந்த வேலி இருக்குல்ல, இதை எடுத்து நம்ம கொஞ்சம் பாட்டிலே வேலி ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக நட்டுட்டேன். இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இப்போ வந்து நான் வல்லாரை கீரையாக மாற்ற போகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து மணத்தக்காளி கீரை இருந்தது. மணத்தக்காளி கீரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிடிங்கி போட்டிருக்கேன்னு, ரொம்ப ஈஸியாக வளருது, எங்கே பார்த்தாலும் வளருது. அதனால வந்து நான் இந்த இடத்துல மணத்தக்காளி கீரை எடுத்துட்டேன். எடுத்துட்டு வல்லாரை கீரை போட்டிருக்கேன். ஸோ நான் இங்கே நட்டாச்சு. நட்டதுக்கப்புறம் இது எவ்வளோ பெருசாக வளருது, எவ்வளோ புஷியாக வளருதுன்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டெய்லி தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்ற நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அப்படியே வாடி போன மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு செடி செத்து போச்சோ அப்படின்ற அளவுக்கு கூட இது ஆகிடும். ஏன்னா ஒரு ரெண்டு நாள் தண்ணி ஊற்ற நான் மறந்துட்டேன். மறந்துட்டேன்றதை விட வந்து கொஞ்சம் ரொம்ப வெயிலாக இருக்குன்னு கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுருந்தேன். திடீர்னு வந்து பார்த்தா அப்படியே செடியே ஃபுல்லாக செத்து போயிட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு, என்னடா நம்ம தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டோம் போல இருக்கே அப்படின்ட்டு. திருப்பி நான் வந்து காலையில் மதியானம் சாயந்தரம் மூணு வேலையும் மாற்றி மாற்றி தண்ணி தெளிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் அது பொழைச்சிருச்சு. ஏன்னா வந்து அந்த பாட்டில் அவ்வளோ ரூட்ஸ் இருந்ததுனால வந்து அது பொழைச்சிருச்சு. இதே நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு செடி மட்டும் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா பொழைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். நல்ல வேலை பொழைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நினச்சேன், சரி நம்ம இதை தொட்டிலே வச்சு நம்ம இதை வைக்க வேண்டாம், நம்ம நிலத்திலே வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் மணத்தக்காளி கீரை ரொம்ப பயங்கரமாக மணத்தக்காளி கீரை வந்துருச்சு எங்கள் வீட்டில். எங்கே பார்த்தாலும் அங்கங்கே முளைச்சிட்டு வந்துடுது. ஸோ அதுக்காக ஒரு இடம் வைக்க வேண்டாம் மணத்தக்காளி கீரைக்கு, அதை எடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல இதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணத்தக்காளி கீரை பிடுங்கிட்டேன். ஆல்ரெடி ஒரு ரெண்டு செடி இருக்குது, ஸோ அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த கீரையை அந்த இடத்துல அந்த கீரையை பிடுங்கிட்டு இதை வச்சிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் நிறைய கீரை வரும் எனக்கு, நிலத்தில் வைக்கிறனால இன்னும் நிறைய விளைச்சலும் எடுக்கலாம்.
இங்கே பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 weeks ஆச்சு இந்த வளர்றதுக்கு. 3 to 4 weeks ஆயிருக்கும் இந்த கீரை இவ்வளோ வளர்றதுக்கு. எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கு பாருங்கள், அப்படியே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே வரும். நீங்கள் வந்து க்ரௌண்டில் வைக்கும்போது இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய இலையாக வந்திருக்குன்னு, உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா பெரிய பெரிய இலையாக வரும், நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் பாருங்கள். எப்படிலாம் எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி போயிருக்கு பார்த்தீங்களா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாகேஸ்வரிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.